அமெரிக்க அதிபர் சும்மாவா மிரள வைக்கும் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானம். பின்தொடர்ந்து செல்லும் அதே போன்ற இன்னொரு விமானம். காரணம் என்ன? அணு ஆயுத தாக்குதல் நடக்கும் என்னும் அச்சத்தில் உள்ளதா அமெரிக்கா? விரிவா பாக்குறதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக்கிங் கொடுத்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க விரிவா பார்க்கலாம். ஆறு மாடி கட்டடத்தோட உயரத்தில் இருக்கும் இந்த விமானத்தோட ஒரு மணி நேரம் பயன்படுத்துற செலவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $22,000 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்திய ரூபா மதிப்புல கிட்டத்தட்ட 18 லட்சம் வருது. வாஷிங்டன் டிசியில இருக்கிற அமெரிக்க அதிபரோட ஒயிட் ஹவுஸுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அதே அளவான முக்கியத்துவம் இதுக்கும் கொடுக்கப்படுது. இந்த விமானத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்க பிரசிடண்டோட ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிற அவரோட ஆபீஸ்ல இருந்து அவரோட பிரைவேட் ரூம் வரைக்கும் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான செட்டப் தான் இந்த விமானத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்தை ஹேக் செய்யவே முடியாது. அதோட ஆன்டி மிசைல் யூனிட், ஆன்டி நியூக்ளியர் சிஸ்டம் அப்படின்ட்டு பல பாதுகாப்புகளும் இருக்கு. இந்த விமானத்துல உள்ள வேறு சில அம்சங்கள் பத்தி கேட்டா அப்படியே திகச்சு போறீவிங்க. ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தோட உள்ள அப்படி இருக்குது. அப்படி என்று பாக்குறதுக்கு முதல்ல அதோட சில ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்றேன், கேளுங்க. இந்த உலகத்துல உள்ள எல்லா விமானங்களுமே சாதாரணமான சூழ்நிலையில எந்த பிரச்சனையும் இல்லாம பறக்கும். அதுவே ஏதாவது அணுசக்தி யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி எந்த விமானங்களும் பறக்காது. ஏன்னா அணுகுண்டு வெடிப்புல இருந்து வர ரேடியேஷன் ஆயிரக்கணக்கான அடி உயரத்துல பறக்க விமானத்தையே சேதப்படுத்தும். ஆனா இதுல ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானம் விதிவிலக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? காரணம், இந்த விமானம் நியூக்ளியர் பங்கர்கள் போல் பாதுகாப்பானது. இந்த விமானத்துல பொருத்தப்பட்டிருக்கிற ரீஇன்ஃபோர்ஸ்ட் ஆர்மர் ஷீல்ட் ஆனது அணுசக்தி தாக்குதல் இருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ்ல இருந்து இந்த விமானத்தை பாதுகாக்குது. இந்த விமானத்தோட எல்லா ஜன்னல்கள் கண்ணாடிகளுமே புலட் ப்ரூஃப் கிளாஸ்களால செய்யப்பட்டிருக்கு. ஒரு போர் நடக்கும் போது இந்த ஆபத்தும் இல்லாம எதிரிகளோட எல்லைக்குள்ளேயே நுழைய முடியும். ஏன்னா இதுல அதிநவீன ஜேமர் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா சினிமா பிரபலங்கள் தொழிலதிபர்களுக்கே பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும் போது அமெரிக்க ஜனாதிபதியை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பாதுகாப்பு தேவைப்படும்னு. பொதுவாகவே விமான நிலையங்களுக்குள்ள இருக்கிற விமானங்களை பராமரிக்க மூன்றாம் தரப்பு கம்பெனிகள், அதாவது தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் தான் பயன்படுத்துவாங்க. உதாரணமா சுத்தம் செய்ய ஒரு நிறுவனம், லக்கேஜ கொண்டு போக ஒரு நிறுவனம் என்று வெவ்வேறு நிறுவனங்கள் இருக்கு. விமானம் லேண்ட் ஆகி நின்னோன்னு அதோட டனல் பாதிய, அதாவது பேசஞ்சர் போர்டிங் பிரிட்ஜ செயல்படுத்துறதுக்கே வேறொரு நிறுவனம் தான் இருக்கு. ஆனா ஏர்ஃபோர்ஸ் ஒன்னுக்கு தேர்ட் பார்ட்டி நிறுவனங்கள் எதுவுமே இல்ல. ஏர்ஃபோர்ஸ் ஒன்னோட படிக்கட்டுகள் இந்த விமானம் வந்து நின்னோனே தானாகவே திறக்கும். அதோட இந்த விமானத்துக்குன்னே லக்கேஜ ஏற்ற தனியா பேக்கேஜ் கரோஷியல் அப்படின்ற இயந்திரம் இருக்குது, அதுவே ஸ்கேன் பண்ணி ஈட்டிடும். இந்த விமானம் மற்ற பயணிகள் விமானங்கள் மாதிரி இல்லாம ஏர்ஃபோர்ஸ் ஒன்னை நிறுத்த அதுக்குன்னே தனியா ஹேங்கர் இருக்குது. இந்த இடம் விமான நிலையத்துல கிடையாது, இது வாஷிங்டன் டிசியில இருந்து தூரமா இருக்கிற ஏண்ட்ரூஸ் ஏர்போர்ட் பேஸ்ல முழுமையா பாதுகாப்போடு நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த விமானத்தை அமெரிக்க விமானப்படையை சேர்ந்தவங்க தான் பராமரிப்பாங்க. இந்த படைக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த விமானத்துல ஜனாதிபதி இருக்கும் போது அவரோட உயிரை பாதுகாக்கணும், அதுதான் இவங்களோட வேலை. சரி, இனி இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்னுக்குள்ள என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. 4000 ஸ்கொயர் ஃபீட் பரப்புடைய இந்த விமானத்துல 3 செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த விமானத்தோட அப்பர் செக்ஷன்ல இவங்களோட தொலைத்தொடர்பு மையம் இருக்குது. ஏர்ஃபோர்ஸ் ஒன் என்பது ஒயிட் ஹவுஸ் மாதிரியே பாதுகாப்பான ஒன்றாகவே இருக்கு. இந்த தொலைத்தொடர்பு மையத்துல 85 தொலைபேசி இணைப்புகள், அதிவேக இணைப்புகள், டசன் கணக்கான டிவிகள், உள்ளடங்களாக முழு மொபைல் கமன் மையத்தை கொண்டிருக்கு. இதன் மூலமா ஜனாதிபதியின் குழுவும் உலகத்துல உள்ள எந்த மூலைக்கும் தொலைபேசி மூலமா சரி, அதிநவீன வீடியோ மூலமாவும் சரி, மீட்டிங்ல ஈடுபட முடியும். இந்த அப்பர் செக்ஷனுக்கு கீழே தான் லோவர் செக்ஷன் இருக்குது. இதுலதான் இவங்களோட லக்கேஜ் எல்லாம் இருக்கு. இந்த விமானத்தோட மிடில் செக்ஷன்ல தான் எல்லா நடவடிக்கைகளும் நடக்கும். இந்த விமானத்தோட முன்பகுதியில தான் ஜனாதிபதியோட இருக்க இருக்குது. அதோட படுக்கையறையும் டாய்லெட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒயிட் ஹவுஸ்ல இருக்க மாதிரியே காபட் முதற்கொண்டு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பகுதிக்கு பின்னாடி தான் ரகசிய சேவைகள், அதாவது சீக்ரெட் சர்வீஸோட இடம். இதுக்கு பின்னாடி தான் சிச்சுவேஷன் ரூம், அதாவது அவசர சூழ்நிலை அறை இருக்குது.
இங்குதான் சில அவசர காலங்களில் வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுக்கப்படும். இந்த பகுதிக்கு பின்னாடி ஜனாதிபதியோட முக்கிய அதிகாரிகள் மற்றும் குழுவோட குவார்டர்ஸ் இருக்குது. இதுல 70 பேர் உட்கார முடியும். அது மட்டும் இல்லாம வேலை செய்யும் இடம், கான்ஃபரன்ஸ் ரூம், உணவருந்தும் அறை மற்றும் 2 சமையல் அறை இருக்குது. பெரும்பாலும் விமானங்கள்ல லிமிடெட் ஃபுட் மட்டும்தான் மெனுவில் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த விமானத்துல ஜனாதிபதி என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்க குக் இருப்பாங்க. இதற்கு ஏத்த மாதிரி ஆடம்பரமான கிச்சனும் இந்த ஃபிளைட்ல இருக்குது. இதோட இந்த விமானத்தோட வசதிகள் முடியல. இந்த விமானத்துல ஜனாதிபதிக்கு தனியா டாக்டர் இருக்கிறாரு. ஜனாதிபதிக்கு ஏதாவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டா விமானத்தை தரையிறக்கி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஏன்னா ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. எந்த வகையான மருந்துகளும் அறுவை சிகிச்சை உபகரணங்களும் எல்லாமே உள்ளே இருக்குது. அது மட்டுமா, அமெரிக்க அதிபரின் ரத்த வகையுமே கையிருப்புல வைக்கப்பட்டிருக்கு. விமான போக்குவரத்து ரிப்போர்ட்டின் படி வர்த்தக விமானங்கள் அதோட எரிபொருள் அதாவது ஃபியூல வச்சு 16 மணி நேரம் பறக்க முடியும். அதுக்கப்புறம் தரையிறங்க வேண்டும் மீண்டும் எரிபொருளுக்காக. ஆனா ஏர்ஃபோர்ஸ் ஒன்னுக்கு பல நாட்கள் இடைவிடாது பறக்க முடியுமா? ஒருவேளை ஃபியூல் தேவைப்பட்டா ஜனாதிபதிக்கு நேரம் இல்லை என்பதன் காரணமா நடுவான்ல வச்சே ஃபியூல் நிரப்பப்படுது. அதாவது ஜனாதிபதி விமானத்தோட கூடவே ஒரு ஃபைட்டர் ஜெட் பறந்து கொண்டிருக்கும். ஃபியூல் தேவைப்படும் போது 2 விமானங்களின் வேகங்களும் சரி செய்யப்பட்டு ஜெட்டில் இருந்து விமானத்திற்கு ஒரு பைப் மூலமா ஃபியூல் வழங்கப்படும். அதோட உலகத்தின் எந்த விமானமும் செய்ய அனுமதி இல்லாத விடயத்தை ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானம் செய்ய அனுமதி இருக்குதா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா வர்த்தக விமானங்கள் 30,000 தொடக்கம் 40,000 அடி உயரத்துல தான் பறக்கும். ஆனா ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானம் 45,100 அடி உயரத்துல தான் பறக்குமா. வர்த்தக விமானங்களோட முக்கிய குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூலை குறைக்கிறதும் லாபம் ஈட்ட மிகக்குரிய அதாவது ஷார்டஸ்ட் வேல தான் பயணிப்பாங்க. ஆனா இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்னுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. வர்த்தக விமானங்கள் கிட்ட இருந்து விலகி பாதுகாப்பா போறதுதான் இவங்களோட குறிக்கோளா இருக்கும். இதனாலதான் போயிங் E4B நைட் வாட்ச் அப்படின்ற கண்காணிப்பு விமானமும் ஜனாதிபதியோட ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தை பின்தொடர்ந்து பறந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த விமானத்துக்கு டோம் ஸ்டே பிளேன் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. எப்போ எல்லாம் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானம் வானத்துல பறக்குமோ இந்த E4B விமானமும் பின்தொடர்ந்து பறக்கும். ஏர்ஃபோர்ஸ் ஒன் வானத்துல பறக்கும் போது ஏதாவது அணு ஆயுத போர் ஏற்பட்டு அமெரிக்காவுடைய முழு தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டாலும் இந்த விமானம் தகவல் தொடர்புக்காக கட்டளை மையமா செயல்படுமா? டோம்ஸ் டேல தரையில் நடக்கிற ராணுவ நடவடிக்கைகளை இதுல இருந்தே கட்டுப்படுத்துவாங்களாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் கூட சேர்த்து இதுலயும் ஆன்டி நியூக்ளியர் அமைப்பு இருக்கு. இதால இந்த விமானம் வானத்துல பறக்கும் போது வான்வெளி ஏவுகணைகளும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளையும் திசை திருப்பி தப்பிச்சு போயிருமா? மொத்தத்துல ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தை பின்தொடர்ந்து ஒரு முழு அமெரிக்க ராணுவ தலைமையகமே வரும்னு கூட சொல்லலாம். அதோட இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானம் ஒன்னு நினைக்காதீங்க, இதே மாதிரி இன்னொன்னும் இருக்குது. இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்ன? அந்த விமானத்தோட வால் பகுதியில 28,000 அப்படி ஒண்ணும் மத்ததுல 29,000 அப்படின்னு அடிச்சிருக்கு. இது ஒரு வகையில பாதுகாப்புக்காக தான் செய்யப்பட்டிருக்கு. ஜனாதிபதி விமானத்துல ஏறும் வரைக்கும் எந்த விமானம் போக போகுது அப்படி என்று யாருக்குமே தெரியாம இருக்க பயன்படுத்தப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இந்தியாவிலையும் நம்ம பிரதமர் போறதுக்கு ஒரு விமானம் இருக்கு தெரியுமா? ஏர் இந்தியாவன். அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you.